தப்பு தண்டா பண்ணதில்ல, பொய் கூட சொன்னதில்ல, நானு அது நானே. ஏ நாலு பேரு மத்தியில குங்க வப்பனு தீயில, நானு அது நானு. சொல்லுடி சொல்லுடி உன் பதில சொல்லுடி, லவ் பண்ண உன்ன உண்மையா, தூக்கி போட நான் தான் பொம்மையா, லவ் பண்ண உன்ன உண்மையா, தூக்கி போட நான் தான் பொம்மையா. ஏய் பொம்மை மூஞ்சி இல்ல, நீ ஏன் ஒரு குழந்த என்ன போயிட்டுறாங்க? ஓ அவங்களதான் வர வர உனக்கு பொம்பளை சோக்கு ஜாஸ்தி ஆயிட்டுக்குது, யார பார்த்தாலும் விட மாட்டேன்றேன். அங்கே பார்த்து என்ன பாட்டு பாடிட்டுருக்கிறேன் ராசன் கையில் இவருங்களேம்மா? பாட்டு பாடுங்கம்மா. கம்மியில் குத்தா என்ன ஆகும்? ஆ அவன் ரெண்டு பேர் எங்க காலையில் என்ன ஃபோனை பண்ணல? அவங்க ரெண்டு பேருக்கா இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. போன போட அவனுக்கு போனேன், லவ் போயின்னுக்குறாரு மோனும். இங்கேருந்து எட்டுதா அவனுக்கு அது தெரிதா அவன் மூஞ்சி? ஆ தெரிதுப்பா. என்ன இது மூக்கில் போய் சொல்லி இந்த கண்ணாடி போடலாமா? ஒரு அஞ்சு வயசு அம்மா கட் பண்ணுறாங்கம்மா. கட் பண்ணுறானுங்களா? இன்னொரு அடி போடுற. காயிலேருந்து எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிறேன்? கட் பண்ணுறாங்கம்மா. அவனுக்கு அங்கே தான் அடுப்பானு, வாய் போய் பார்க்கலாம். பார்க்குது மஜா ஆகுது. மாமா உஷார் பண்ணிட்டான். இது மாமா உஷார் பண்ணியா? நானே ரொம்ப நாள் ட்ரை பண்ணி நடக்கிறேன், நீ உஷார் பண்ணுறேன்ற மச்சா. அதனால தான் வீடு அங்கே வந்துக்கிறேன் நான். நீ ஏன் பாமாலியா எல்லாம் பாயிட்டு மேரிக்கிற? நீ உஷார் பண்ணியாத? ஆமாம் அது என்ன தெரியுமா நினச்சின்னு இருக்கோம். உனக்கு குழந்தையா தான் நான் பார்த்துருக்கோம். குழந்தையாவா? இந்த முடிக்க மாங்கிடாது. இது முடியாடா? இது அப்போ இது முடியா? என்ன இது முடிதான்? இது பாகவதர் முடிதான் உந்து. என்ன கூட கூட பேசுனீங்க? ஆமாம் உஷார் பண்ணித்தரேன். யாரு சரா இவர? ஏய் பார்க்கக்கூடாது மாமியா. யாரு மாமி? அதனால்தான் கண்ட கண்ட நாயெல்லாம் நம்ம வீட்டில் சேர்க்கக்கூடாது. அதனால்தான் வீடு நான் காலி பண்ணி இங்கே வந்தேன் நான். நாயிங்களா? என்ன சொல்கிற பைத்தியம் மாமாவ? ஐயா இந்தியா டூ ட்ரெய்லர் பார்த்தீங்களா? கமல் சார் படம் ரசிக்கிறேன் தம்பி. இப்போ சார் வரலாம் போ, ஒரே டிராஃபிக் அம்பேத்கர் காலேஜ் ஆண்ட. கமல் சாரோட ரெண்டு நாள் தரேன், நான் பத்து நாள் வருவேன். கா பார்த்தீங்களா? கா வந்தாக்கா. தம்பி எங்கே போறீங்க? ஸ்கூலுக்கு போறேன்னா. ஸ்கூலுக்கு போகாதீங்க, என்ன போய் பாருங்க ட்ரெய்லரில் பாருங்க. கையில் என்னது? டைம் இல்லைண்ணா. குண்ணா டைம் இல்லையா? என்ன பார்க்கறது டைம் இருக்காது உங்களுக்குலாம். இது ஆட்டோகிராஃபி வீட்டில் பிரம் பண்ணி மாட்டிக்கோ. நோட்டுக்குதா? பெரிய நடிகர் கமல் கூட நஷ்டம்லாம் எதுவுமே இது பண்ணாது. நான் வந்து சகஜமாக தான் பழகுவேன். இவ்வளோ பேர் இடத்துக்கு போனாலும் எயில் எயிலாக தான் இருப்பேன். ஓகேவா? இந்த பேர் வெக்கெல்லாம் பண்ணாத, மாமா தான் நச்சிக்கிறேன். நீ மரியாதைலாம் கொடுக்க தேவையில்ல. ஆ அவனை பார்க்காத, அவன் இன்னும் பிகில் படம் நச்சுட்டு அஞ்சு. உன்னை காணன் தேங்கிறேன், ஏன்னா போயிருந்தீங்கன்னா கட்சியில் எங்கன்னா சேர்ந்துட்டேன்னா சாலவெல்லாம் போட்டுக்கிறாங்க. இங்கே ட்ரெய்லர் பார்த்தியா? நான் அங்கே பார்த்தேன். குழந்தை பார்த்துக்குது. குழந்தை வந்து பெரியவங்க ஃபுல்லாக செம ஃபேன்ஸ். வீட்டாரெலாம் வந்து கத்துறாங்க, வெளியே வாங்க தலைவா வெளியே. ஆமாம் அந்த அக்கா கூட கத்துனாங்க. போன வாரம் பெயிண்ட் அடிக்காமல் விட்டு வந்துட்டேன் சீலிங் மேலெலாம். டே நைட்டு ஷூட்டிங் போயிட்டேன்டா.
கேட்டுக்கோ டே நைட்டு பேந்தி வேலை செய்வார் இவரு நம்ம கிட்டே ஷூட்டிங் கிட்டிங்க நான் கதை கொடுக்குறேன் போட தகுதி இவனெல்லாம் கூட வச்சுக்கிறேன் நல்லா நானி போடலாம் லென்ஸ் போட்டா மாரி கனடி மாட்டுக்கிறேன் என்னடா இது நல்லாவே இல்ல ஆட்டோகிராப் போடுறாயா ஆட்டோகிராப் என்ன பண்ணிருக்கிற புடிமா கமல் சார் கூட வழக்குல கம்மி மாமா அப்படின்ட்டு அந்த தேத்தாடா கலாச்சிக்கிறியா ஏதோ ஒரு குழந்தை திருன்னு வந்துட்டு அப்ப உங்க வீடு இருக்குது உடே 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 அவன்தான் பூலோகம் இருப்பான் போயிடாதே மாமா பாரு ஆட்டோகிராஃப் தானே இந்த பேனா வருஷம் எட்நூறு சொல்லிடுறேன் இவ்வளவு பெருமையா பேசுகிறான் பேனா தீண்டிச்சுரா பாரிஸ்ல வந்து ஆர்டர் கொடுத்துக்கிறேன் ஆட்டோகிராஃப் போட்டு போட்டாலதான் பைந்தி வெயிட் பண்ண வச்சுக்கிறேன் டிஸ்டர்ப் பண்ண பைத்து எதனா புத்தி சாடா உனக்கு அப்படின்னா நீ டெய்லர் மேட்ச் நான் பாக்குறேன் போங்கட அவ்வளோ சந்தோஷமா இருக்கிறியா ட்ரெய்லர் விட்டுக்கிறால சந்தோஷமா இருக்காவில இல்லே போன வாரம் பண்ணால நான் போகுதா ஊந்தம்ம பொத்துன்னு கையெல்லாம் எப்படி தேஞ்சி தெரியுமா எரியுது எனக்கு இன்னும் புரியுதா ரொம்ப சொதப்புன அந்த சாவி எடுத்து உன் மூக்குல குத்திடுவேன் போயிட்டாரு இப்பதான் நம்ம உள்ள போய் நம்ம வேலையை நூத்தணும் உஷாரா இருக்கணும் கொஞ்சம் கூட மிஸ் ஆக கூடாது நான் சொன்ன டைம் தான் கரெக்டாக இருக்கும் ஷார்ப்பாக 4:30 தான் வந்துடுவேன் நீங்கள் கவலையே படுத்தாவில் புரியுதுங்களா நிகழ்ச்சியை பக்காவாக பண்ணி கொடுத்துட்றேன் 4:30 ஆ ஏமா இந்த கார் சாவிங்க வச்சுனேன் எங்க கார் சார் இப்போ எங்கே இருக்குங்க அங்கே நான் வச்சுக்கிட்டு என்ன கேட்டுங்கிற அது எங்க இது எங்கன்னு தாய்மா உங்ககிட்ட தான் தாய்மா காட்டில் குத்தேன் என்ன தாய்மா விற்பயிச்சுன்னுக்குறேன் நான் வேற கிளம்புன தாயம்மா என்ன பேக்ல எதுனா போட்டு வச்சுக்கிறேன்னா
தாய்மா வெளியே கிளம்பணும் தாய்மா, டைம் ஆனது தாய்மா ப்ரோக்ராமுக்கு. வெளியே போகுதுன்னு என்ன தாய்மா அப்படிலாம் பேசினுக்குற நீ, உங்ககிட்ட தான் கூத்துட்டு போனேன் அப்படின்னா தான் பண்ணுகிற வீட்டில் ஒரு சாவி கூட பார்க்க தெரியலண்ணா. இங்கதான் இருக்கிறனா இல்லையே எந்த சாவில, மற்ற சாவிலாம் இருக்குது, இது யார் ஊர் அம்மட்டு சாவிலாம் இருக்குது, ஏன் வீட்டு சாவி இருக்க மாட்டேந்து. ஏ எங்கடி என்கிட்டதான் குத்தான், இங்கதான் வச்சேன் சாவி. என்ன தாய்மா அப்படின்னா தான் தாய்மா கைட்டுலன்னு தெரியல தாய்மா, வேலையும் இல்லை பா. ஒரு பொருள் குத்தா எங்கன்னா வைக்கிற இடம் தெரியல, அதுக்குன்னு பீரோல தான் தீக்கி வைக்க முடியாது சாவியா. பீரோல தான் தீக்கி வை, பத்திரமா வைக்கிறேன்ல. வெறுப்பை தின்னுக்குற இந்த வீட்டில் என்னதான் அப்படி செய்யற? என்ன பேர் கச்சேரி போறியா இல்ல டிராவல் பண்றியா? லாங்கலாம் நீங்க வந்து வெளியே டிராவல் பண்ணி கச்சேரி தான் போற, அது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். தவிர்த்து வீட்டுல எல்லாத்தையும் இதெல்லாம் பாக்குறது பண்றது இதெல்லாம் யாரு? என்ன பாக்குறது இந்த ஸ்கிரீன் போட்டது ஒரு வேலையா, பெருக்குத்து ஒரு வேலையா? நாலரை மணிக்கு அங்க வரேன் நினைக்கிறேன். ஆர்கெஸ்ட்ரா செட் பண்ணோம், ஆடியோ வேற செட் பண்ணோம், எல்லாமே நான் தான் செட் பண்ணோம். நீ என்னதான் அப்படி கைட்டுற? நான் என்னதான் செய்யாம இருக்கிறேன்? என்ன செய்யாம? ஒண்ணு செய்யல தாய்மா, நீ கிளம்பு, நீ கிளம்பு, நான் பாத்துறேன் போ. என்னால வர முடியாது, நீ பேசிட்டு பேசிட்டு மாத்தி மாத்தி பேச என்னால வர முடியாது. உன் பிள்ளைங்கள நீ பாத்துக்கணும் எப்படின்னா கடை ஒண்டியா சாவு. என்னடி இந்த மாதிரி பேச்சு போற, யார் ஜெயிக்கிறாருன்னு தெரியல. எல்லாம் போறா போய் எப்படி போற அப்ப கூப்பிடுற மாமி கோச்சுன்னு போறாடா. ஏன் போயிட்டாங்களா? போறாடா அப்படியே காசு ஆகி காணண்டா, ஒரே டென்ஷன்ல. நாலரை மணிக்கு கிளம்பணாண்டா வேற, வேறு கோச்சுன்னு போற, ஏதோ டென்ஷன்ல கத்துனா என்ன பண்ணுங்க. ஒன்னும் புரியல, போன வரதான் வாங்க காரு, கார் சாவி காரணம் அசல்ட்டா சொல்றேன். ஆனந்தாண்டா சொல்றேன், காசாய் காணா காணந்தாண்டா சொல்ல முடியும். அம்மா குட்டு மாமா போயிட்டாங்க, போன வாரம் ப்ரோக்ராம் போனா போகுதா, நாலு பொண்ணுங்க பாம்பே கழிச்சுங்க பண்ண பப்பா மச்சில அவர் நம்பர் கொடு, நம்பர் கொடுனாங்க என்ன கேட்டாரு. ஆமா மாமா மாட்டிக்கிறாங்க, அதான் நினைச்சுப்பா, அதான் நான் தரல. என்ன மாமா ஒரே ஜூனுக்கே தெரியல, என்ன தெரியல மாமா முத்தின்ட்டு ஆட்டின்னா. எவ்வளோ பேர் லைக் பண்ணுறாங்க, நீ என்ன நீ போமாம்மா, நீ வாழ்க்கையை வாங்கலாமாம்மா. என்னடா வாழலாம், எல்லாம் தேவையில்லாமல் சொல்லாதீங்கடி. எனக்கு எந்த வெள்ளை காய்ச்சல் வேணா ஹிந்தி காய்ச்சல் வேணாம், எந்த வாழ்க்கையும் வந்து என் பொண்டாட்டி இருந்தால் போதும். எப்படின்னா பேசி கூட்டினாடா போனாடி. நான் எப்படி பேசி சூப்பராக வந்து உங்களை சேர்த்து வைக்கிறேன். டேய் டென்ஷன் ஆவாடா, கோவப்படாத அளவுக்கு இட்டுனுவாங்கடா. டேய் வீட்டில் எடுத்து வந்து சேர்த்துருங்கடா என் பொண்டாட்டி. என்ன என்னையா வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்கிறேன், இல்லாமல் கஷ்டப்படப்போ தான் உங்களுக்கு தெரியும். மாமி எங்க போற? மாமி என்ன மாமி விட்டு போற? மாமாவ வீட்டு விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டாரா மாமா? எனக்கு அப்ப தெரிய மாமி இதெல்லாம் நடக்கணு. ஆமா நான் என்ன பண்ண அழகு தெரியுமா? நான் என்னடா பண்றதேன்னு அந்த மாதிரி மாமி அது மாதிரி அழுவாத. அம்மா வீட்டு நீ ராணி மாதிரி வாழ்ந்தே, இங்க வந்து யானை கவிழ்ந்து துணி துவச்சின்னு திட்டு வாங்கினீங்க. நியாய வச்சா எனக்கு கஷ்டமா இருக்கு. அவரு சொல்றாரு இப்ப பேசிட்டு வர மாமி கோச்சின்னு போறாங்க. ஏன் மாமா அது மாதிரி போறான்? அவனா எனக்கு தேவையில்லை, இந்திக்கார பொண்ணு பெங்களூர் பொண்ணு தான் வேணுமா அவருக்கு? சிங்கப்பூர் போறாரு அப்படியா சொன்னாரு? ஆமா மாமி நான் கொஞ்ச நேரம் இப்படி உக்காந்துட்டு மேல போலாம், ஆனா இல்லாம கஷ்டப்படுவாரேன்னு நினைச்சேன். பேசுனாரா
கை வந்த கலையாளி இதயத்துலதான் நம்ம எப்படி ஊழ்ந்தோம் எப்படி போனோம் ஜோடியா இப்ப பிச்சம்பர் இந்த சாமியை வச்சுதான் இதுக்கப்புறம் வேலையாகுது எப்படி இங்க எப்படி ஊய்ந்துருப்போம் நம்ம.